பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராகலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பள்ளியானது அமலுறுப்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் வின்சிலி நிர்மலா திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஜான் பிலோமின் ராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும் அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறித்த அனைத்து குருக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் மதாம் தமான் சாரா ஆண்மலை பாட்சிக்காகவும் பாக்கியநாதன் ஆண்மலை பாட்சிக்காகவும் கிரேஷியஸ் சித்ரா திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஆண்டனி அமல்ராஜ் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் நிர்மலா மகளுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் ஜோன் வின்சென்ட் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் செல்வநாதன் பிடெக் நன்கு படித்து முடித்ததற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் நல்ல வேலை வேண்டியும் டோமினிக் சாவியோ அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இருதயராஜ் நல்ல உடல்நலன் வேண்டியும் ரொசாலி குடும்பத்தில் இருந்தவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் டோமினிக் ரொசாரியோ ஆண்மலை பாட்சிக்காகவும் சித்ரா தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் நல்ல வேலை வேண்டியும் ஜெயா சில்வேரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஆரோக்கிய சுஜித்தா பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ஆடம்ஸ் ராஜ் மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் வில்லியனூர் இமாக்குலேட் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகள் முழு தேர்ச்சி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் தொண்டமாநத்தம் தீப ஒளி பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முழு தேர்ச்சி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் வி மணவெளி சாந்தா கிளாரா பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் முழு தேர்ச்சி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இருதயம் 16ஆம் நாள் நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும் மரி ஜோஸ்வின் நிக்கோல் ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனமருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனித நபரையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரிடம் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கடைத்துச் செல்வாராக. தாழ்ந்தோரை உயர்த்திடும் இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் மகிமையாலும் தூயாவியின் ஒளியினாலும்
விடுதலை வாழ்வின் வழியை எங்களுக்கு திறந்து வைத்தீர். இத்தகைய கொடையை பெற்ற நாங்கள் உம்மீது கொண்ட அன்பிலும் அர்ப்பணத்திலும் முன்னேறி விசுவாசத்தின் வளர்ச்சி பெற அருள் கூர்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் அக்ரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க செசாரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்க கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்த போது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கு வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கலை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா, அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல் பேரரசரை விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டுமென்றே கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரைப்பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணில் நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கே நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேற்று நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாண்டவரே, எனக்கு உம் மீது அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறையாக கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர், நீ இளைஞனாக இருந்த பொழுது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் பொழுது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருடன், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதருணர் செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவிலே செவிலியராக ஒரு பெண் பணியாற்றி வந்தார். பல நோயாளிகளை இரவு பகலாக பார்த்து கொள்ளுகின்ற பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த நர்ஸ் ஒரு நாள் களைப்பு மிகுதியினால் இரவு நேரத்திலே உறங்கிவிட, அப்பொழுது அவரது பாதுகாப்பிலே பணியிலே வைக்கப்பட்டிருந்த ஒரு நோயாளி ஒருவர் இந்த நர்ஸினுடைய கவனக்குறைவினால் மரணமடைந்தார். உடனே அந்த மருத்துவமனை நிர்வாகம் இந்த செவிலியரின் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவரை பணியிலிருந்து நீக்குவதற்கான ஆணை பிறப்பித்தது. இந்த செவிலியர் பெண்ணோ அந்த தலைமை அதிகாரியின் காலில் விழுந்து அழுது, என்னை ஒருமுறை மன்னித்து கொள்ளுங்கள், நான் நிச்சயமாக என்னுடைய இது போன்ற பணிகளிலே தவறு நேரிடாமல் பார்த்து கொள்ளுகிறேன் என்று மிகவும் கெஞ்சி கேட்டார். அவளது வார்த்தைகளை நம்பி அந்த தலைமை அதிகாரி அந்த பெண்ணை மன்னித்து மீண்டும் பணியிலே சேர்த்து கொண்டார். பணியிலே சேர்ந்த அந்த நர்ஸ் தனது பணியிலே முழு கவனத்துடன் நடந்து கொண்டால் அமெரிக்காவிலேயே சிறந்த செவிலியர் என்ற ஒரு விருதையும் பெற்றார். அவளது தவற்றை இந்த தலைமை அதிகாரி மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் பணியில் அமர்த்தியதால் அவளுடைய பணி மிக நேர்த்தியாக இருந்தது. நம்பிக்கைக்குரியவளாக அவளும் நடந்து கொண்டாள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே பேதுருவை பார்த்து, ஆண்டவர் இயேசு, எனக்கு உன் மீது அன்பு உண்டா, நீ என்னை அன்பு செலுத்துகின்றாயா என்று மூன்று முறை அவரை சோதிப்பதைப் போல கேட்பதை நாம் பார்க்கிறோம். பேதுருவிடம் இந்த திருச்சபையின் தலைமை பொறுப்பை ஒப்படைப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு தம்மீது அவர் கொண்டிருக்கின்ற அன்பை உறுதிப்படுத்தி ஆழப்படுத்தி அவரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைப்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த காலத்திலே பேதுரு ஆண்டவர் இயேசுவை யாரென்றே தெரியாது என்று மும்முறை மறுதளிப்பதையும் நாம் அறிவோம். ஆண்டவர் இயேசுவும் நன்கு உணர்ந்திருந்தார். ஆனால் ஆண்டவருடைய அன்பு பேதுருவை திருச்சபையின் தலைமை பொறுப்பாளராக தமக்கு சான்று பகரக்கூடிய முதன்மை சீடராக அவரை உயர்த்தியது. இந்த பேதுருவின் அன்பு எல்லா சூழ்நிலைகளிலும்
இயேசுவுக்கு சான்று பகர துணிச்சலையும் மன உறுதியையும் கொடுத்தது. இறுதியிலே இயேசுவை போல இயேசுவுக்காக அவரும் சிலுவையிலே அறையப்பட்டு இறப்பதையும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பே அவருக்கு சான்று பகர நமக்கு துணையாக இருக்கின்றது. இந்த உலகத்தின் ஈர்ப்புகளுக்கும் இயல்புகளுக்கும் நாம் வளைந்து கொடுக்கின்ற போது உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்வது என்பது நிச்சயமாக இயலாத ஒன்றாகி விடுகின்றது. இதோ இன்றைய நாளிலே ஆண்டவரும் நம்மை பார்த்து, நீ என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று நம்மை கேட்கின்றார். நம்மை பெயர் சொல்லி அழைத்த இறைவனை முழுமையாக அன்பு செய்வோம். அவருடைய வார்த்தைகளின் வழியிலே நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். உயிர்த்த ஆண்டவருக்கு என்றும் சாட்சிகளாய் வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சிருஷ்டியினுடைய நலனுக்காகவும் இரக்கமுள்ள இறைவா, உமது மக்களின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கிட உம்மை வேண்டுகின்றோ. தூய ஆவியின் வருகையால் இவற்றை உமக்கு ஏற்புடையவையாக்கி எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம்முடைய சீடர் அனைவருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது தெய்வீகத்தில் எமக்கு பங்கு தரும் பொருட்டு அவர்கள் காண விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறை ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்த 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 மூலை தேவராகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையாய் இருக்கின்றன. நல்லவரே, ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதமரே, ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது,
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை போருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தொருளை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மிக நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினராக அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளும். தந்தையே இறைவா, இதோ நேற்றைய தினம் 10ஆம் வகுப்பு பொது தேர்வின் முடிவுகளிலே எமது பிள்ளைகள் அனைவருக்கும் நிறைய மதிப்பெண்களையும் தேர்ச்சியையும் தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இந்த பிள்ளைகளுக்கும் இவர்களை பயிற்றுவித்த நிறுவனங்களையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து இவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் இவ்வளவு உழைப்பிற்கேற்ற பலனையும் தொடர்ந்து அளிக்க நாங்கள் ஜபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்குடன் இறந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். இறைவனின் கண்ணித்தாயான ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய கடவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமையிலிருந்து எங்களை
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன். என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரகமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தரணும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரி விருந்து கடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர பெற்றோர். பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும்.
கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். தந்தையாம் இறைவா, இந்த திருவருட்சாதனத்தில் நாங்கள் பங்கு கொண்டதன் வழியாக நீர் எங்களுக்கு நலமளித்தீர். எங்களுடைய திருப்பயணத்திற்கு தேவையான உணவும் தந்தி இதனால் ஊட்டம் பெற்ற நாங்கள் மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் எங்கள் பயணத்தை தொடர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் சுதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருளறிந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளுக்காக
பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சுசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசமாலை, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே, இயேசு மரிசூசை பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.